ஹலோ ஃப்ரெண்ட், 7-1 நேர்பிள்ளை வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான கோலம் இது. நடுவில் வேற மாதிரி வரும், நம்ம எப்போதும் போடுற மாதிரி வராது. போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 7-5-3-1 நேர்பிள்ளை வச்சுருக்கேன். இந்த ஒரு புள்ளியில் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இதை சுற்றிக்கிட்டு நேராக இந்த ரெண்டு புள்ளிக்கும் மேலே அந்த கோடு வந்து இப்போ நேராக இங்கே கீழே வந்து இந்த ரெண்டு புள்ளியையும் இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி போய் இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி வந்து இந்த நடு புள்ளிக்கும் இங்கே கொண்டாந்து நிறுத்திடலாம் இந்த கம்பியை. இப்போ இங்கேருந்து ஆரம்பித்தோம்ல, இப்படி போய் இப்படி வந்து இதையும் இந்த ஒரு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு நேராக போய் இங்கே நிறுத்திடலாம். இப்போ இந்த ரெண்டு கம்பியும் இந்த புள்ளிகளை சுற்றிக்கிட்டு வந்து இங்கே நடுவில் நிற்கிது. இதே போல் இந்த பக்கம் இருக்கிற புள்ளிகளை போட்டு இந்த ரெண்டோட வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வாங்க இந்த பக்கம் இருக்கிற புள்ளிகளை போடலாம். இப்போ இங்கே ஆரம்பித்த மாதிரி இங்கே ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து போய் இப்படி போய் இந்த ரெண்டு புள்ளிக்கு மேலே ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு நேராக கீழே வந்து இந்த ரெண்டு புள்ளி வழியாக இப்படி போய் இதை சுற்றிக்கிட்டு இந்த ஒரு புள்ளி தனியாக இருக்குல்ல, நேராக போய் இப்படி வந்து இங்கே நிற்கிதுல்ல, இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஒரு கம்பி இங்கே நிற்கிதுல்ல, இதை சுற்றி இதில் கொண்டாந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி வந்து இதை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து நேராக இதில் வந்து ஜாயின் பண்ணுறேன். கோலம் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் சிக்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் இருக்குமே தவிர போடுறது ரொம்ப ஈஸி. நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வித்தியாசமாக ஒரு கோலம் கற்றுக்கிட்ட சந்தோஷத்தோடு போட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.